கிருஷ்ணமூர்த்தி ஆற்றிய இலாக்கா சேவைகளையும் தொழிற்சங்க சேவைகளையும் அங்கீகரிக்கின்ற விதத்திலே பல்வேறு தரப்பினர் இன்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே தொடர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்கு கடந்த 30 ஆண்டு காலமாக மிக நன்றாக தெரியும். தொலைபேசியிலே அழைத்து இந்த தினத்திலே நான் ஓய்வு பெறுகின்றேன், அவசியம் நீங்கள் வந்திட வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்தார்கள். உண்மையிலேயே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தர்ணம்பட்டு அலுவலகத்திலே நான் சப்போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றுகின்ற பொழுது அந்த அஞ்சலகத்திலே 13க்கும் மேற்பட்ட அல்லது 18 பிஓக்கள் இணைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு தனி ஒரு சப்போஸ்ட் மாஸ்டராக இருந்து மிகவும் சங்கடப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பல தரப்பட்டதிலிருந்து பைகள் வருவதும் போவதிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவருடைய பொறுத்த வரைக்கும் அந்த பணி என்பதை கரெக்டாக வந்து ஃப்ளைட்டுக்கு என்ன டைமோ அது மாதிரி வந்து கண்ணன் பையை வந்து கொடுத்துருவார். யாருக்கும் தொந்தரவு செய்யக்கூடிய பழக்கம் என்பது அவரிடம் நான் பார்த்ததில்லை. ஒரு ஆஜான பகவான தோற்றமுடைய அவரை பார்க்கின்ற பொழுது யார் பார்த்தாலும் அவரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவரோடு பழகுகின்ற போது நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் நேரம் பழகலாம் என்கின்ற ஒரு வாஞ்சை தான் ஏற்படும். ஆகவே அவருடைய அந்த பணி ஓய்வு பாராட்ட கூட்டத்திலே நான் பங்கேற்பது என்பதை மிக உறுதியாக இருந்தேன். தொடர் எழில்மாறன் அவர்கள் அடைக்கின்ற பொழுது கூட தொடர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்கள், நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த டிஸ்சார்ஜ் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்பது ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டவர்கள் எப்படி நோய் நன்றாக ஆகிவிட்ட பிறகு ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார்களோ இந்த தபால் இலாக்காவிலே 34 ஆண்டுகளாக தன்னுடைய உயர்வையும் உழைப்பையும் செலுத்தி மிக சிறப்பாக வேலை செய்த ஒரு உழைப்பாளி, ஒரு தொழிலாளி எந்த விதமான பணிப்பலனும் பென்ஷனும் இல்லாமல் கிராஜுவட்டியும் இல்லாமல் ஓய்வு பெறுவது என்பது உலகத்திலே தபால் துறை தர வேற எந்த துறையிலும் இத்தகைய அசிங்கம் என்பது அவமானம் என்பது இருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகின்றேன். ஆகவே அவர் வருகின்ற பொழுது கூட எனக்கு எழுந்து அந்த இரண்டு கையாலும் பிடித்து கை குலுக்கினார். பொதுவாக இந்த கொரோனா காலத்திலே நான் யாருக்கும் கையை கொடுப்பதில்லை, அவர்கள் கொடுக்கின்ற கையை கூட கொடுக்குவதில்லை. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய உத்தரவு, என்னுடைய உயிரின் மேல் எனக்கு அக்கறை இல்லை, ஆனால் அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுவிட்ட பிறகு குடிமகன் என்கின்ற முறையிலே நிச்சயமாக அரசாங்கம் நமக்கு எந்தாவது நன்மை செய்கிறதோ செய்யவில்லையோ அது அதனுடைய அந்த உத்தரவை மீறக்கூடாது என்கின்ற ஒரு ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் தொடர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கையை நீட்டுகின்ற பொழுது கையை இழுத்து கொள்ளக்கூடிய அந்த குணம் எனக்கு வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அன்பும் அந்த வாஞ்சையும் நேசமும் எனக்கு உண்மையிலே பிடித்திருந்த காரணத்தினாலே அரசனுடைய அந்த உத்தரவையை கூட மீறி அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், எல்லோரும் கொரோனாவிலே வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று கை கழுவி விட்டார்கள். தங்களுடைய அற்புதமான அரசியல் சாசன கடமையை அத்துடன் முடித்து விட்டார்கள். ஆகவே அவரிடம் கை குலுக்கியது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மையிலேயே இவ்வளவு இளமையாக 65 வயதிலே ஒரு மனிதன் இருக்க முடியுமா என்று சொன்னால், அதுவும் 34 ஆண்டுகளாக கிராமத்திலே மிக கடுமையான பணிகளை செய்து கொண்டு இருக்க முடியும் என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியம்தான். அவருக்கு கோபம் வராது என்று சொல்கிறார்கள், ஆனால் அவருடைய துணைவியார் திருமதி சுகுணா அவர்களை கேட்டால்தான் அவருக்கு எத்தகைய கோபம் வரும் என்று அந்த ரகசியம் அவருக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுதுதான் அவரை விசாரித்தேன், அவருக்கு 3-4 பிள்ளைகள் இருக்கின்றன, 3 பிள்ளைகளும் நல்லபடியாக படித்து வைத்திருக்கார். அதாவது இவருடைய ஒரு மகனை கூட கம்ப்யூட்டர் சயின்ஸிலேயே எம்பில் படிக்க வைத்திருக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எம்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸிலே படிக்க வைக்கின்ற அளவுக்கு தன்னுடைய அந்த மகனுக்கு அதனுடைய எதிர்காலத்திற்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அக்கறை
ஒரு தகப்பனருக்கு ஒரு தாய்க்கும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த சிறப்பான ஒரு சமுதாயமாக இது மாறுவதற்கு அவருடைய குடும்பம் இருக்கின்றது. அவருடைய பெண் பிள்ளைகளை வந்து இப்பொழுதுக்கு ஹையர் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முடிந்தால் காலேஜுக்கு கொண்டு செல்வது கடுமையாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே பிஇ படிக்க வைத்திருக்கிறார். இருவரையும் பிஇ படிப்பு இருக்கிறார். பிஇ படிப்பது என்பது ஒரு சாதாரண படிப்பு அல்ல. பிஇ படித்தால் மிகப்பெரிய அளவில் பணியாற்றக்கூடிய முடியும். இந்த நாட்டினுடைய கட்டுமானத்திற்கு பல விதமான தொழில்நுட்பங்களுக்கு பொறியியல் துறையை மேம்படுத்துவதற்கு அவர்களுடைய அளப்பரிய ஆற்றலை பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய அந்த போக்கின் காரணமாக பிஇ குடித்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பணி வாய்ப்பும் பணி பாதுகாப்பும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்கிறது. எதற்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சாதாரண இடி ஊழியராக வாழ்ந்து வரக்கூடிய ஒருவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான உயர்கல்வியை தன்னுடைய வருமானத்திலே அவர் சேமித்து பாதுகாத்து அதை வழங்கியிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டு தகுந்த விஷயம். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே சில விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டி விடைபெற என்று கருதுகின்றேன். அருமை தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிலாக்காவிலே 34 ஆண்டுகளுக்காக வேலை செய்திருக்கின்றார். 34 ஆண்டுகளாக வேலை செய்த அவருக்கு நாளையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் என்கின்ற சமூக பாதுகாப்பு என்னவென்று யாராவது வெளியில் இருக்கிறவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் நாம் அதை சொல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை. அத்தகைய ஒரு சமூக நீதி என்பது, அதாவது பென்ஷன் என்பது ஒரு சமூக நீதி என்பது, இந்த இலாக்காவில் இருக்கக்கூடிய 2.5 லட்சம் உன்னுடைய ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு எதிராக தான் நாம் போராடி வருகின்றோம். அவருடைய இந்த நிகழ்ச்சியை நான் பங்கேற்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால், கடந்த 30 ஆண்டுகளில் இந்த இலாக்காவிலேயே பணியாற்றுகின்ற பொழுது அவர் பங்கேற்காத போராட்டம் என்பது எதுவும் இல்லை. வாயிற்கூட்டங்களாக இருந்தால் அவருடைய நண்பர்களோடு 2-3 பேரோடு துணையாக வந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு முன்பாக வந்து விடுவார்கள். ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த பிறகுதான் செய்வார்கள். எதற்காக இதை நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், நம்முடைய டிடிஎஸ் ஊழியர்கள் இலாக்காவுடைய பணிகளை செய்கின்ற பொழுது எத்தகைய அக்கறையோடு செய்கின்றார்களோ அத்தகைய அக்கறையோடு செய்யக்கூடிய காரியத்தை தோழர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை அங்கீகரிக்கப்பதற்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியிலே என்னால் கலந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கூட நான் வந்திருப்பதற்கு காரணம், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோயிலில் நடைபெற்ற ஒரு ஊர்வலத்திலே ஒரு மாநாட்டிலே இடி ஊழியர்களை இலாக்கா ஊழியராக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முழக்கமாக வைத்தோம். அதாவது இடி ஊழியர்களை இலாக்கா ஊழியராக்க வேண்டும். உடனடியாக பக்கத்திலே வந்த ஒரு இடி ஊழியர் இலாக்கா ஊழியர்களை இடி ஊழியர்களாக்க வேண்டும் என்று அவர் கோஷம் போட்டு வருகின்றார். இது எனக்கு தெரியாது. நான் இந்த கோஷம் போடுகின்ற அந்த வேகத்திலே ஏதோ ஒரு எதிர்கோஷம் வருகிறது என்று நான் அதை பின்னாலே கோஷத்தை முடித்து விட்டவனும் அவரிடம் பார்த்தேன். அவருக்கு அவ்வளவு கோபம். இடி ஊழியர்களை இலாக்கா ஊழியர்களாக ஆக்க வேண்டும் என்று தேசிய தபால் தந்தி ஊழியர் சம்மேளனம் போராடி வருகின்ற பொழுது அந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடி தோடர் இலாக்கா ஊழியர்களை இடி ஊழியர்களாக ஆக்கு என்கின்ற அந்த கோஷம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இந்த இலாக்கா ஊழியர்கள் இடி ஊழியர்களுடைய வேதனைகளை அவர்களுடைய கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு ஜிடிஎஸ் ஆக அல்லது இடியாக மாறிட வேண்டும் என்கின்ற அந்த உள்ள கிடைக்க தான் அவருக்கு இருக்கிற அந்த கோபம் தான். ஆனால் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், எந்த ஒரு இலாக்காவிலும் அது தபால் இலாக்காவில் இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல்லாக இருந்தாலும் சரி, ரயில்வேயில் இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரியில் இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் லேபர் என்கின்ற முறையில், அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபரை மிக சீப்பான லேபர் கொண்டு அந்த உழைப்பை பயன்படுத்தி அதிகப்படியான வேலை வாங்கி கொண்டு குறைந்தபட்சமான சம்பளத்திலே வைத்திருக்கக்கூடிய நிலைமைக்கு எதிராக ஆர்கனைஸ்டு செக்டராக இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் போராட வேண்டும். அப்படி போராடவில்லை என்று சொன்னால் இத்தகைய கோஷங்கள் எழும் என்பதும்
மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய பி படித்த அவர்களை எல்லாம் அழைத்து இங்கே 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு 5,000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னால் கூட வேலை செய்வதற்கு இன்றைக்கு பி படித்த இளைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள். கல்லூரியிலே பேராசிரியர்களா வேலை செய்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஒரு ரெகுலர் டீச்சர் வாங்குகின்றார்கள் என்று சொன்னால், 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் அதே கல்வி தகுதியினும் கூட அல்லது அனுபவம் வாய்ந்த கல்லூரி பேராசிரியர்கள் கஸ்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது கஸ்ட் லெக்சரர்ஸ் என்கின்ற அடிப்படையிலே 10,000 அல்லது 15,000 ஊதியத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை பல பத்தாண்டுகளாக கடித்து வந்திருக்கிறார்கள் என்பது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும். ஆகவே என்றைக்குமே எழில்மாறன் போன்றவர்கள், பஞ்சாசாரம் போன்றவர்கள், தோழர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் ஈடி ஊழியர்களுடைய கோரிக்கைகள் வருகின்ற போது முதல் நாளாக நிற்கின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்று இலாக்கா ஊழியர்களுடைய கோரிக்கைகளை மட்டும் மையமாக வைத்து போராடுகின்ற பொழுது ஈடி ஊழியர்கள், இது எங்கள் கோரிக்கையை சார்ந்த விஷயங்கள் இதில் இல்லை, அதிலிருந்து நாங்கள் விலகி நிற்போம் என்று எப்போதும் சொன்னதில்லை, அதிலே கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் எப்போதும் சொன்னதில்லை என்று நான் என்னாலே உறுதியாக சொல்லிவிட முடியும். இன்றைக்கு ஒரு சோசியல் மீடியாலே, ஒரு வாட்ஸ்அப்லே ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், சீனத்தினுடைய ஜனாதிபதியும் நம்மளுடைய இந்திய பிரதமரும் மாமல்லபுரத்திலே ஒரு பாறையினுடைய கீழே நின்று உலக மகா அந்த போஸ் கொடுக்கப்பதை உலகமே உலகத்தினுடைய இன்டர்நேஷனல் எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்ட் மீடியாவெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் செய்ததை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு பேராசிரியர் எனக்கு அனுப்பியிருந்தார். என்ன அதில் செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பாறை மட்டும் அப்பொழுது உருண்டிருந்தால் இந்த உலகமே பாதுகாப்பாக இருந்திருக்கும் என்று அவர் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். நான் அசைத்து போனேன். சர்வதேச அளவிலே அமெரிக்காவை விஞ்சுகின்ற அளவுக்கு சீன தேசம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய நாட்டினுடைய வலிமை வாய்ந்த ஒரு ஜனாதிபதியும் இந்தியா ஒரு வல்லரசாக நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. செவ்வாய் கிரகத்திலே கூட நிலவிலே கூட கால் பதித்து அந்த நிலவினுடைய இன்னொரு பக்கம் தெரியவில்லை என்பதற்காக உலகத்திலேயே மிகப்பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலே மாபெரும் புரட்சி நடத்துகின்ற இந்திய நாட்டினுடைய பிரதமர் சத்தாலும் பரவாயில்லை என்று அவர் நினைக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒன்று, சீனத்தினுடைய விஷயம் என்பது அந்த கொரோனா வைரஸ் வந்ததாக இருக்கும். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஏன் அப்படி நினைக்க வேண்டும்? கொரோனா ஒன்றும் அவராலே வரப்பட்ட விஷயம் அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், இதுதான் உண்மையான காரணம். இன்றைக்கு பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களிலே, கோர் இண்டஸ்ட்ரீஸ் எனப்படக்கூடிய நிறுவனங்களிலே, கோல் போன்ற நிறுவனங்களிலே, நிலக்கரி போன்ற விஷயங்களிலே, நிலக்கரி போன்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்சஸ் என்பது ஒரு சமூகத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய பல தலைமுறைகளுடைய சொத்து. அந்த சொத்து என்பது அந்த நாட்டினுடைய தலைமையில் தான் அது காலகாலமாக நிர்வகிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த கோல் செக்டரை எடுத்து இன்றைக்கு தனியாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்? காரணம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளங்களை தனிப்பட்ட சில முதலாளிகளுடைய கையிலே கொடுப்பது என்பதற்காகத்தான் இன்றைக்கு 130 கோடி மக்களாக இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் பாரத பிரதமராக இல்லது இவருடைய ஆட்சியை தேர்ந்தெடுத்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதாவது ஒரு கடுமையான சூழ்நிலையிலே இருக்கின்றோம். அப்படி ஒரு நினைப்பு வருகின்ற பொழுது எனக்கு கூட உள்ளத்திலே ஒரு ஆசை வந்தது. உள்ளத்திலே வந்த ஆசை, அதை நான் வெளியே சொல்லக்கூடாது. இந்த கொரோனா 2 பேரை இந்தியாவிலே தாக்கியிருந்தால் இந்தியாவினுடைய பலதரப்பட்ட பிரச்சனைகள் என்பது இவ்வளவு தீவிரமாக மாறி இருக்காது என்று நான் நினைத்தேன். அந்த 2 பேர் யார் என்கின்ற அந்த விஷயத்திற்கு உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். ஆனால் இப்பொழுது அதில் இன்னொருவரை சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்று சொன்னால், அந்த இன்னொருவர் யார் என்ற விஷயத்தை கூட உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன். இன்றைக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் நான் சொல்வது என்பது ராணுவத்திற்கு அதி முக்கியத்துவமான
தளவாடங்களை தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், அதாவது ஒரு நாட்டோடு ஒரு போர் ஏற்படுகிறது, அந்த நாட்டினுடைய இராணுவ உற்பத்தி தளவாடங்கள் என்பது ஒரு நாட்டினுடைய அந்த கண்ட்ரோல்ல இருக்குமாக நிச்சயமாக எதிரி நாடு அதை கண்டுபிடித்து முறியடித்திட முடியாது. ஆனால் இன்றைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடையிலிருந்து சென்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த துறையை கூட இன்றைக்கு தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்து விட்டார். ஆல் இண்டியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, பாரதிய மஸ்தூர் சங்கிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, இன்னொரு அமைப்பும் சேர்ந்து இப்பொழுது அந்த போராட்ட பாதையிலே இருக்கிறார்கள். தகவல் என்னவென்று சொன்னால், கொரோனாக்காக இந்திய நாட்டினுடைய மக்கள் தங்களுடைய வயிற்றுப்பாட்டிற்காக, உணவுக்காக, நாளைய தேவைக்காக அல்லது இன்றைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கும் போது, மல்லு கட்டி கொண்டிருக்கும் போது, மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சகம், இந்த நிதி அமைச்சகம் என்ன உத்தரவை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களை நாங்கள் 4ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய மாதத்திலே 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் ஒரு வீடியோ கான்பரன்சிங் வைத்திருக்கிறோம். அதில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பங்கேற்க வேண்டும் என்கின்ற விஷயம் என்பது ஏதோ எல்லா தொழிற்சங்கங்களும் அழைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பேசுவதல்ல. ஒரு தொழிற்சங்கத்தை ஒரு நாளைக்கு, இன்னொரு தொழிற்சங்கத்தை வேறு நாளைக்கு, இன்னொரு தொழிற்சங்கத்தை மறுநாளுக்கு அழைப்பதனுடைய நோக்கம், பிரிட்டிஷன் காலத்திலே அந்த கிழக்கிந்திய கம்பெனி இருக்கின்ற பொழுது தொழிற்சங்கங்களை எப்படி பிரித்து ஆளக்கூடிய நடவடிக்கையை செய்தார்களோ அப்படி செய்து இந்த டிஃபென்ஸ் செக்டாரையே, அதாவது 82,000 பேர் இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் செக்டாரையே வெறும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய தேசிய தபால் ஊழியர் சம்மேளனத்தினுடைய தலைவர்களும் மத்திய அரசு ஊழியர்களினுடைய சம்மேளனம் மிகப்பெரிய அளவிலே தொடர்ச்சியாக போராடியதனுடைய விளைவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ்எல்என் என்கின்ற நிறுவனம் என்பது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. பில்டிங் இருக்கின்றன, ஆனால் அதில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இல்லை. அந்த ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பல மாதங்களாக சம்பளம் இல்லை. கான்ட்ராக்ட் லேபர்ஸாக வேலை செய்தவர்களுக்கு ஓராண்டுகளாக எந்த விதமான ஊதியமும் இல்லை. அதற்காக அவர்கள் தொடர்ந்து போராடினார்கள். கடைசியாக தாங்கள் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் சென்றாலும் பரவாயில்லை, சென்று விடுகிறோம் என்று கம்பல்சரி ரிட்டைர்மெண்டாக சென்றிருக்கிறார்கள். ஆனால் தேசிய தபால் ஊழியர் சம்மேளனம் என்பதும் மற்ற அமைப்புகளோடும் இணைந்து ஒன்றுபட்டு மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கு தபால் இலாக்கா இருந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எலக்ட்ரிசிட்டியிலே இன்றைக்கு அத்தியாவசிய தேவை என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்திலே மருத்துவம், இன்றைக்கு மருத்துவ பணியாளர்களும் மருத்துவர்களும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இலாக்காவிலே தபால் இலாக்காவிலே அது ஒரு எசென்ஷியல் சர்வீஸ், அத்தியாவசியமான சர்வீஸ் என்கின்ற முறையிலே வேலை செய்யக்கூடிய கட்டாயம் என்பது இருந்திருக்கிறது. சமீபத்திலே கூட நேற்று ஒருவருக்கு ஒரு சப்போஸ் மாஸ்டர் அவர்கள் ஏதோ தூக்க போட்டு இறந்து விட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போன்று கொரோனாவில் பல ஊழியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல் கிடைக்கின்றது. உண்மையிலேயே இதற்கு மத்திய அரசு பொறுப்பேற்குமா? ஒவ்வொரு ஊழியரினுடைய இறப்புக்கு பின்னாலும் 50 லட்சம் ரூபாய் அந்த பணம் தருவது என்பதை உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், பணம் எவ்வளவு கொடுத்தாலும், கோடி கோடியாக கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு விலையாகாது. ஆனால் உயிரை பரிமைத்து வேலை செய்யக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு, இப்பொழுது வேலை செய்யக்கூடிய இந்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பென்ஷன், கிராஜுவிட்டி போன்றவற்றை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம். நிச்சயமாக இந்த கொரோனா காலத்திலும் நம்முடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் அவருடைய உறவினர்களும் இங்கே வந்திருப்பது என்பதும், நிச்சயமாக அவருடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று இருப்பது என்பதும், தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களிடம் வைத்திருக்கக்கூடிய பாசப்பிணப்பை, நேசப்பிணப்பை காட்டுகிறது. அத்தகைய கூட்டத்தை இந்த கொரோனா காலத்திலே கூட ஏற்பாடு செய்வதற்கு தயான மனத்துடன் ஒத்துழைப்பு வழங்கிய இந்த அலுவலகத்தினுடைய நம்மளுடைய
தொழிற்சங்கத்தினுடைய தொழிற்சங்கவாதி தோழர் சிறியன் அவர்களுக்கு நன்றியை கூறி அத்தகைய பாராட்ட வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அவர் 65 அல்ல 100 அந்த 100 என்கின்ற இலக்கை அவர் அடைவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தலைதான் அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் லெனின் அவர்களுக்கு மாபெரும் ரஷ்யாவுடைய புரட்சியை ஏற்படுத்த மாபெரும் லெனினுக்கு இப்படித்தான் தலை இருந்தது. அந்த தலை முழுக்கும் சிறந்த மூளை இருந்தது. அதனாலே ரஷ்யாவுடைய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள். இவர் நிச்சயமாக தன்னுடைய புன்னகையால் இந்த அளவுக்கு இந்த வயசுலே புன்னகை கிடைக்குமா என்று தெரியாது. புன்னகையில் மறந்து நிறைய குடும்பங்கள் மறந்து விட்டன. அதுவும் கொரோனா காலத்திலே புன்னகை என்றால் கிலோ எவ்வளவு என்கின்ற நிலைமைக்கு மாறி இருக்கிறது. இந்த புன்னகை கடைசி வரைக்கும் நீடிக்க வேண்டும். நீங்கள் நீண்டு வாழ வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் என்னை அழையுங்கள், அவசியம் வருகிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.